கோகுல்ராஜ் படுகொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு சிறப்பு நீதிமன்றம் அளித்துள்ள தண்டனைகள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு மிகுந்த ஆறுதல் அளிப்பதாக உள்ளது எனவும் இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்பதாகவும் தெரிவித்துள்ளாா் அதேவேளையில் சிறப்பு நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட ஐந்து பேரின் விடுதலையை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக மிக சிறப்பான முறையில் வாதாடி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தந்த மூத்த வழக்கறிஞர் பாமோகன் அவர்களை பாராட்டுவதாக தெரிவித்தார் கோகுல்ராஜ் படுகொலை வழக்கில் தண்டனை வழங்கியுள்ள சிறப்பு நீதிமன்றம் முதல் குற்றவாளிக்கு மூன்று ஆயுள் தண்டனைகளை விதித்து சாகும் வரை சிறையில் இருக்க வேண்டும் என கூறியுள்ளதாகவும் முதல் குற்றவாளி மீது ஏற்கனவே குற்றம் இருக்கிறதா என ஆராய்ந்து அவர் மீதான வழக்குகளில் அவருக்கு தண்டனை எதுவும் வழங்கப்படாததை சுட்டிக்காட்டியுள்ள நீதிமன்றம் அவரது கெட்ட நடத்தையை காட்ட வேறு ஆவணங்கள் எதுவும் அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்படவில்லை என்ற நீதிமன்றத்தின் கருத்தை குறிப்பிட்டுள்ளார் இவ்வழக்கு சம்பவம் நடந்த சூழ்நிலைகளை ஆராயும்போது குற்ற செயல் தொடர்பான சூழ்நிலைகள் குற்றத்தின் கடுமையை குறைக்கும் வகையிலேயே அமைந்துள்ளதாக கூறிய நீதிமன்றத்தின் கருத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த குற்றத்தை ஆடவக் கொலையாக மட்டுமின்றி ஒரு பயங்கரவாத குற்றமாகவும் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் எனவும் அப்படி செய்திருந்தால் தண்டனை அதற்கேற்ப கடுமையாக இருந்திருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் நாட்டில் நடக்கும் ஏனைய ஆடவ கொலைகள் போன்று இதை நாம் கருத முடியாது என தெரிவித்த அவர் பொதுவாக ஆடவ கொலைகளில் சம்பந்தப்பட்ட ஆண் அல்லது பெண்ணின் பெற்றோர் அல்லது உறவினர்கள்தான் ஈடுபடுவார்கள் எனவும் உணர்ச்சி வேகத்தில் நடக்கும் குற்றமாக அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த வழக்கில் நீதிமன்றமே சுட்டிக்காட்டி இருப்பது போல எதிரிகளுக்கும் இறந்து போன கோகுல்ராஜ் மற்றும் சுவாதிக்கும் இடையே சபவ காலத்திற்கு முன்பு அறிமுகமே கிடையாது எனவும் தெரிவித்துள்ளார் கோகுல் ராஜை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு இடையே ஆழமான விரோதமும் இல்லை எனவும் ஒரு சாதி அமைப்பின் தவறான கொள்கை மற்றும் சித்தாந்தத்தின் அடிப்படையில் இந்த கொலை செய்யப்பட்டு இருக்கிறது கொலை செய்யப்பட்ட முறை என்பது பயங்கரவாதிகள் பின்பற்றும் முறையை போன்றதாக உள்ளது என்பதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் வீசிக்க தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளாா் பொதுமக்களுக்கு எதிராக ஒரு அரசியல் நோக்கத்திற்காகவோ அல்லது மதம் சார்ந்த நோக்கத்திற்காகவோ அல்லது ஒரு கருத்தியலின் அடிப்படையிலோ திட்டமிட்ட முறையில் வன்முறையை பயன்படுத்தி கொலை செய்வது அல்லது அச்சத்தை ஏற்படுத்துவது அல்லது பிளவினை உண்டாக்குவது அல்லது பொது அமைதிக்கு கேடு செய்வது அதுதான் பயங்கரவாத நடவடிக்கை என பயங்கரவாத குற்றத்திற்கு அரசு அளித்திருக்கும் விளக்கம் இந்த குற்ற முழுமையாக பொருந்துகிறது என தெரிவித்துள்ளார் ஆதலால் இதை பயங்கரவாத குற்றமாகவே கருதி காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் எனவும் அவ்வாறு வழக்கு பதிவு செய்திருந்தால் இந்த தண்டனை அதற்கேற்ப கடுமையானதாக பயங்கரவாதிகளுக்கு அளிக்கப்படும் தண்டனையாக அமைந்திருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த வழக்கில் விடுதலை செய்யப்பட்டுள்ள ஐந்து எதிரிகள் மீதான குற்றங்களை அரசு தரப்பு சரியாக நிரூபிக்கவில்லை என்பதாலேயே விடுவிக்கப்படுகிறார்கள் என்று நீதிமன்றம் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் அந்த ஐந்து பேரின் விடுதலையை எதிர்த்து அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் எனவும் அவர்களது குற்றங்களையும் நிரூபித்து தண்டனை வாங்கித்தர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் இந்த கொலை குற்றத்திற்கு முன்விரோதமோ பகைமையோ காரணம் அல்ல எனவும் இந்த எதிரிகள் யாவரும் ஒரு சாதி அமைப்பில் உறுப்பினர்களாக இருந்ததனால்தான் அவர்கள் இந்த கொலையை செய்து இருக்கிறார்கள் என்று நீதிமன்றம் தெளிவாக கூறியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அந்த சாதி சங்கத்தின் நிறுவனர் ஒரு பயங்கரவாத படுகொலையை செய்து சாகும் வரை ஆயுள் தண்டனை அனுபவிக்க உள்ள நிலையில் அந்த சாதி சங்கத்தில் மேலும் பலர் சேர்ந்து இதுபோன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுக்கும் பொருட்டு முதல் குற்றவாளி நிறுவிய சாதி சங்கத்தை பயங்கரவாத அமைப்பாக கருதி தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளாா் இந்த வழக்கில் சிறப்பாக வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் ப மோகன் அவர்களை நீதிமன்றம் பாராட்டியிருக்கிறது போதிலும் அரசு வழக்கறிஞருக்கு உரிய ஊதியமோ இதர வசதிகளோ அவருக்கு வழங்கப்படாதது வேதனை அளிப்பதாகவும் மூத்த வழக்கறிஞர் ப மோகன் அவர்களுக்கும் இத்தகைய வழக்குகளில் ஆஜராகும் சிறப்பு வழக்கறிஞர்களுக்கும் ஊதியம் மற்றும் பிற வசதிகளை செய்து தருவதோடு அவர்களுக்கு சமூக விரோதிகளால் ஊறு நேரா வண்ணம் பாதுகாப்பு வழங்கவும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சித்தகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளாா்